ஜேபி ஜோதிடம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நம்ம சேனலில் வர ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை நீங்கள் பார்த்து சேனலுக்கு மேலும் மேலும் உங்கள் ஆதரவுகளை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தனுசு லக்னம் அன்று தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது, எதிர்பாரா ஏற்றங்களும் தனவரவும் வரும். மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன், எதிர்பாரா ஏற்றங்களும் தனவரவும் வரும். இப்போ இந்த தலைப்புலேருந்து தெரியுது, எதிர்பாராத வளர்ச்சி இருக்க போகுது. ஆனால் நீங்கள் பயந்துக்கிட்டே இருப்பீங்க, குழம்பிகிட்டே இருப்பீங்க, முயற்சிகளிலும் அண்டு புத்தியிலையும் பயம் வரும். எங்கே மரியாதை போயிடுமோ, எங்கே நம்ம தப்பாக முயற்சிக்கிறோமோ, தப்பாக பேசுகிறோமோ, அப்படின்லாம் வந்து ஒரு குழப்பங்கள் வரும். அப்படியே அக்செப்ட் பண்ணணும். உங்கள் அறிவை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அறிவு வந்து வேஸ்ட்டுங்க. அறிவாளிகள் இந்த உலகத்தில் பெருசாக ஜெயிக்கிறது இல்லை, புத்திசாலிகள் தான் ஜெயிக்கிறார்கள். அனுபவத்துக்கு கொண்டு வந்து தன்னுடைய, அதாவது படித்த விஷயம் அப்படிங்கிறது ஜஸ்ட் அது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனுங்கிறது அறிவு. அதை பிடிச்ச விஷயத்த புத்தியில் ஏற்றி அனுபவத்துக்கு கொண்டு வர்ற அந்த புத்திசாலிகள் தான் பெரிய அளவு ஜெயிப்பார்கள். இந்த மூணாம் இடத்ததிபதி இரண்டு மூணுக்குடைய அந்த சனி பகவான் வக்ரம் பெற்று போய் மூணாம் இடத்துல இருக்கார். மூணாம் இடத்ததிபதி மூணில் ஆட்சியாக இருக்கிறது, அதுவும் ஒரு பாவை பாவி பாவக்கோள் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப சூப்பராக தான் இருக்கும். ஆனால் வக்ரம் பெறதால ஒரு தடுமாற்றம் குழப்பம் வரும். எட்டாம் இடம் ஹெவியாக வலுக்குது. ஒன்பதாம் இடத்ததிபதியும் எட்டில் இருக்கார், அதனால கொஞ்சம் பயம் வரும் மனசில். பெரிய அந்த கெத்து கான்ஃபிடென்ட்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும் இந்த மாதம். ஏன்னா இங்கே மரியாதை போயிட போகுது, புகழ் போயிட போகுது, அப்படின்லாம் கொஞ்சம் ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கார். ஆனால் எட்டாம் இடத்ததிபதியான சந்திரன் அந்த 27 ஆட்சியாக தான் இருக்கிறார். அவர் அடிக்கடி மாறிட்டு இருக்கிறவர், அதனால தான் உங்களுக்கும் மைண்ட் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். உபய ராசியாகவும் போகிறதால இப்படி இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு டைம் ரொம்ப துள்ளலாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பிகப் பண்ணுவீங்க, ஒரு டைம் ஒன்றுமே இல்லாமல் சுகமாலாம் மாறுற மாதிரிலாம் வரும். அது சந்திரனுக்கான இயல்பு, உங்களுக்கும் தொத்தும். எட்டாம் இடத்துல யார் யார் இருக்கா, பாதகாதிபதியான புதனும் இருக்கிறார். சூரியன், சந்திரன் அண்டு புதன் மூணு பேர் இருக்காங்க. ஒரு பாதகாதிபதி 7-10 உடையவன், காரிய வெற்றிக்கு தொழிலுக்கு உரியவன். அவன் எட்டில் போய் மறைகிறப்ப பயந்தான வரணும்னா சூரியனோட சேர்றப்ப விபரீதமாக ஒரு பயத்திலேயே ஒரு தற்காப்பு உணர்வு வர்ற மாதிரி நீங்கள் வித்தியாசமாக யோசிப்பீங்க, சரி பண்ணுவீங்க. அதனால தான் எதிர்பாராத ஏற்றங்களும் அப்படிங்கிற அந்த புதன் ஜஸ்ட்டு ஒரு 5 தாங்க அங்கே இருப்பார். 25/7/2023 அப்போ பார்த்தீங்கன்னா கடகத்திலிருந்து சிம்ம புதனாக மாறுகிறார். ஆக 9 இடத்துல அவர் 7-10 கூட வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும். 5-9 உள்ள கோள்கள் பெரிதாக கெடுபலனை பாதகங்களை பிரச்சனைகளை கொடுக்கார், நல்லபடியாக இருக்கும். கூட யார் இருக்கா அப்படின்னாக்க செவ்வாயும் இருப்பார். ஸோ மேக்சிமம் செவ்வாய் அண்டு புதன் சேர்ந்து 9 இடத்துல இருக்கிறப்ப 5-7 குடையவன், 5-12 செவ்வாய், 7-10. ஸோ 7-5 அந்த லிங்க் கிடைச்சாலே மற்றவங்க சூழல் வழியாலாம் ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்கும். மற்றவங்களோட இணைந்து நீங்கள் செயல்படுறப்பே அந்தஸ்து மரியாதை கண்டிப்பாக உயரும், அதன் மூலம் திருப்தி வரும். பட் ஒன்றுக்கு ஒன்று ஆகாத கோள்கள், ஏன்னா நீங்கள் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு பிகவ் பண்ணுற ஆள் நீங்கள், அதை விட்டுருணும். இந்த மாதம் சரியா அப்போ தான் பங்கு கிடைக்கும், ஏன்னா 8 இடம் வலுக்குதுன்னு இருக்கேன் இல்லையா. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அண்ட் 6-11 கூடையவன் பூட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் பகை விரோதம் அஸ் வெல் அஸ் லாபத்தை கொடுக்கக்கூடிய, அப்படி தான் நீங்கள் லாபம் அடைய வேண்டியிருக்கும். ஈஸியாக எதுவும் கிடைக்காது. பூட்டி பொறாமை பிரச்சனை வம்பு வளர்த்து தான் அந்த லாபத்தை அடைகிற மாதிரி இருக்கும். அந்த சுக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 இடத்துல இருக்கிறது நல்லது, ஏன்னா 9 இடத்துல இருக்கிற கோல் பெருசாக கெடுதல் பண்ணாதுன்னு. அவர் ஜஸ்ட்டு 5 தாங்க இருக்கார். 5 அப்புறம் வக்ரம் பெற ஆரம்பிச்சிட்டார். 9 இடத்துலையே வக்ரம் பெற்ற கோல் எதிர்பார்ப்புக்கு மாறாக செய்கிற மாதிரியாகவும் ஒரு குழப்பம் இருக்கும். லாபம் கிடைக்குமா, காரியம் நல்லபடியாக முடியுமா, அப்படிலாம் ஒரு பதட்டம் குழப்பம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். 8/8/2023 வரைக்கும் அந்த 9 இடத்துல இருந்தவர் அவர் 8 இடத்துக்கு போயிடுவார். வக்ரகதியிலேயே அப்படியே ரிவர்ஸ்லேயே ரெட்ரோகேஷன்லேயே அப்படி பின்னாடி போயிடுற. எங்கே சிம்ம சுக்கரனாக இருந்தவர் கடக சுக்கரனாக மாறுவார். அவர் 8 இடத்துல போய் மறையிறது எதிர்பாராத லாபங்கள், அந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும். எப்போ நீங்கள் சரியான முயற்சிகள் பண்ணுறப்ப புத்தியிலையும் குழம்பாமல் தெளிவாக ஒவ்வொரு அறிவார்த்தமாக அறிவை நம்ப பயன்படுத்தாமல் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் இவங்களெல்லாம் பார்த்து பயப்படாமல்
நீங்க பாட்டுக்கு வேலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 11 கேதுவும் லாபத்தை அள்ளி கொடுப்பார். சுக்கரனும் இந்த விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவாருங்க. அதனாலதான் எதிர்பாரா ஏற்றங்களும் தனவரமும் வரும். ஆனா மூணாம் இடத்தில் விதி வக்ரம் பெறப்ப ஒரு மாதிரி குழப்பம் பயம் வரும் இருக்கேன். 5 ராகு இருக்கிறது. குரு பகவான் உங்க லக்னாதிபதி ராசியதிபதியான அந்த 1-4 குடைவு 5 இருக்கிறது நல்லது யோகம். ஆனா ராகு இணையறப்ப மற்றவங்களெல்லாம் நினைச்சு பயப்படுவீங்க. புதிய நபர்கள் இவர் யாரு என்ன எது ஓவரா அறிவு வேலை பார்க்கும், அதெல்லாம் செய்யாதீங்க. சரண்டரிங் கான்செப்ட்ல நீபாடு காரியத்தில் கண்ணா இருந்தீங்கன்னா எதிர்பாராத வெற்றியெல்லாம் வரும். காரியத்தில் கண்ணா இருக்கணும்னு ஏன் சொல்றேன்னா 6 இடத்ததிபதி வக்ரகதியிலேயே இந்த மாதம் ஃபுல்லா பயணிக்க போகிறார். அவர் 6-11 குடைவன். நீங்க பாட்டுக்கு சிந்தாமல் சிதறாமல் காரியத்தில் இருக்கணும். ஒரு மாதிரி முயற்சியில தடுமாற்றம் வரும், உள்ளுக்குள்ள குழப்பம், இந்த ராகு ஏற்படுத்துவார். ஆனா 5 உள்ள அந்த குரு அதிர்ஷ்டத்தை நிச்சயமா கொடுப்பார். அப்படியே சுகமாவே வித்தையை காட்டுவீங்க. அந்த 3 இடத்துல சனி பகவானும் நீங்க பயந்துகிட்டே செய்யறது கூட அதிரடியான ஒரு வெற்றிக்கு ஒரு திருப்திக்கு வழிவகுக்கும். அப்படி ஒரு தைரியமா பிகப்பட முடியும். பட் 8 இடத்துல அந்த கோள்கள் வலுக்கிறதால தான் அந்த பயம் வரும். இந்த செவ்வாய் 5 குடையவன் கிட்டத்தட்ட 19/8/2023 வரைக்குமே அவர் 9 இடத்துல தாங்க இருக்கார். பெரிய அளவு உங்க புத்திய ரொம்ப அப்படியே பயந்துகிட்டு கொண்டுகிட்டு செய்யாம வர்றதை அப்படியே ஏத்துக்கிற மாதிரி பிகோ பண்ணீங்கனாலே உங்க மரியாதை காப்பாற்றப்படும். சுக்கரன் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி பெரிய அளவு லாபத்தை கொடுப்பார். இந்த சூரியனும் கிட்டத்தட்ட 18/8/2023 வரைக்கும் 8 இடத்துல தாங்க இருப்பார். அது பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். எங்க மரியாதை போயிடுமோ, புகழ் போயிடுமோ, நம்மளை மற்றவங்க வேற மாதிரி நினைச்சிருவாங்களோ, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு பல குழப்பங்கள் வரதான் செய்யும். அவன் மேல பாரத்தை போட்டு களத்துல இறங்கு. பாதகத்தை பண்ணக்கூடிய அந்த புதன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 தான் அங்கே இருக்கார். அப்புறம் 9 இடத்துக்கு வந்துடுற. 8 இடத்துல அந்த 5 ஒண்டி ஏதாவது மற்றவங்கள்ட்ட முறிவு பிரிவு பிரச்சனைகள், பார்ட்னர்ஸ்ட லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், பங்குதாரர்கள்ட்ட பிரச்சனை பண்ணிக்கக்கூடாது. அப்படியே சரி பண்ணிக்கணும். இந்த சுக்கரன் வர்றப்ப ஆச்சரியமான ரிசல்ட் வரும். வேற லெவல் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 5-7 இணையிறப்ப அப்படி ஒரு மனசுக்கு ஒரு இதமா இருக்கும். சூழல் சூப்பரா இருக்கும்.